இப்போ ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூ செஷன்ல வந்து ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை நடக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் இங்க பாகவதெல்லாம் எழுதிருக்கா, அதனால வெரி ஹாப்பி டு கண்டக்ட் செஷன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் எவ்ரிபடி. குழந்தைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமா பரிபாஷை கத்துக்கிறா நம்மளுடைய சம்பிரதாய மந்திரி பாட்டுசாலால. இன்ஃபேக்ட் தேவர் கிவன் அன் அசைன்மெண்ட் த லாஸ்ட் கிளாஸ் டு கம் அண்ட் ஸ்பீக் இன் பரிபாஷை. அதுக்கு முன்னாடி நம்ம சம்மரி பார்த்துடலாம், பரிபாஷை செஷன்ல என்ன நடத்தினோம் அப்படிங்கிற சம்மரி அடியன் இப்ப பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் ஆஸ் வி ஹட் டிஸ்கஸ் லாஸ்ட் டைம், குழந்தைகள்லாம் ரெடியா இருந்தீங்கன்னா யூ கேன் ஸ்பீக் இன் பரிபாஷை அண்ட் ஷோ. ஸோ பரிபாஷை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. சம்பிரதாய பரிபாஷை, பரிபாஷை பரிபாஷைனா நல்ல பாஷை அப்படின்னு அர்த்தம். எது நல்ல பாஷை அப்படின்னு கேட்டா, ஒத்தருக்கொத்தர் பிளீசிங்கா பேசிக்கிறது, பிரியமா பேசிக்கிறது, நல்ல எண்ணங்களோட வார்த்தைகள் சொல்றது, அதுதான் பரிபாஷை, நல்ல பாஷை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எப்பவுமே ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிற பாஷையானது நல்ல பாஷையாவே இருக்கும், பரிபாஷையாவே இருக்கும். சம்பிரதாயத்துல அப்படிதான் பேசணும் அப்படின்னு பெரியவாள்லாம் ஏற்படுத்தியிருக்கா. அதனால இந்த பரிபாஷையில பல சொற்கள் இருக்கு, பல வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் என்ன, பிரபலமா நம்ம எல்லாம் பிரயோகப்படுத்துற வார்த்தைகள் என்ன அப்படிங்கறத பத்தி சில விஷயங்கள் போன கிளாஸ்ல பார்த்தோம். சோ பரிபாஷைங்கிறது கான்வர்சேஷன்ல நம்ம யூஸ் பண்ற பாஷை. கான்வர்சேஷன்ல நம்ம முத முதல்ல சொல்றது என்னது அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய அறிமுகம். இப்போ ஒருத்தரை பார்த்தோம்னா நம்மள நாமளே அறிமுகப்படுத்திக்கிறோம், இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம பாடசாலை குழந்தைகள்லாம் ரொம்ப அழகா சொல்லுவா, ஒருத்தர் ஒருத்தர் கிரீட் பண்ணிக்கணும் அப்படின்னா அடியேன் அப்படின்னு சொல்லணும். நம்மளுடைய ஐடென்டிபிகேஷன் அடியேன் அப்படிங்கிறது தான். நான் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்றது இல்லை, அடியேன் அப்படின்னு தான் சொல்றோம். ஏன் அடியேன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாருமே நாராயணனுடைய அடியார்கள், நாராயணனுடைய அடியார்கள் மட்டும் இல்லாம நாராயண அடியார்களுக்கு அடியார்கள், பாகவதாளுக்கு நம்ம எல்லாருமே சேஷபூத்தர்கள், பாகவதாளுக்கு அடிபணிஞ்சவர்கள். அதனால அடிபணிஞ்சிருக்கும், அவளுக்கு நம்ம அடங்கி இருக்கும் அப்படிங்கறது எப்பவுமே நம்ம எண்ணத்துல இருக்கணும். எப்படி எண்ணத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டா, அடியேன் 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 அப்படின்னு நம்ம சொல்லி 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 பிராக்டிஸ் பண்ணினா, அடியான நம்ம இருக்கிற எண்ணம் நம்மளுடைய ஸ்வரூபம் நன்னா மனசுல பதி. அதனால இப்போ நம்மளுடைய ஐடென்டிபிகேஷன் அப்படிங்கிறது அடியேன் அப்படின்னு பார்த்தோம். நம்மளை நாமளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னா ஒருத்தர் கிட்ட என்ன சொல்லணும், அடியேன் ராமானுஜதாசன் அல்லது அடியேன் ராமானுஜதாசி, ஸ்திரீகளா இருந்தா அடியேன் ராமானுஜதாசி அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்மளுக்கு பெரியவாள்லாம் ஒரு பேர் வச்சிருப்பா, அந்த பேரை இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் ராமானுஜதாசன் அல்லது அடியேன் ராமானுஜதாசி அப்படின்னு சொல்லணும். இப்ப அடியேனை கேட்டா அடியேன் பிரபா ராமானுஜதாசி அப்படின்னு சொல்லிப்பேன். அந்த மாதிரி அடியேன்கிறது நம்மளுடைய ஐடென்டிபிகேஷன். இந்த அடியேன் அப்படிங்கிற சொல்ல வச்சு ஒரு கதை இருக்கு, அதை இந்த செஷனுடைய கடைசியில நம்ம பார்க்க போறோம். இப்போ மேல ரிவிஷனை தொடர்ந்து பண்ணலாம். உதாரணத்திற்கு கிரீட்டிங் ஈச் அதர், ஒருத்தர் வந்து அடியேன் கோவிந்த ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லுவார், கோவிந்தன்னு பேர் இருக்கிற ஒருத்தர் தன்னைத்தானே அடியேன் கோவிந்த ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லிப்பார். எதிர இருக்கிறவர் பேர் மாதவன் அப்படின்னு வச்சுப்போம், அவர் அடியேன் மாதவ ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்லிப்பார். இது அடியேன் அப்படிங்கிற சொல். அடுத்தது இப்ப நம்மள நாமளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், இன்னொருத்தரை எப்படி அட்ரஸ் பண்றது, இன்னொருத்தரை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு கேட்டா, சுவாமி அப்படின்னு கூப்பிடணும். சுவாமி அப்படின்னா நம்மளுக்கு மாஸ்டர், நம்மளுக்கு சேஷியா இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம், நம்மளுக்கு மேல இருக்கிறவர்னு அர்த்தம். பாகவதர்கள் எல்லாருமே, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாருமே நம் தலை மேலதான், அந்த எண்ணம் தான் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். அதனால இன்னொருத்தரை அட்ரஸ் பண்ணும்பொழுது கூப்பிடும்பொழுது சுவாமின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம். சுவாமி தேவரீருக்கு இது வேணுமா, தேவரீர் திருநாமம் என்ன,
தேவதி நீங்க எழுறதா அப்படின்னு கேட்கணும். ஒருத்தரை அட்ரஸ் பண்ணி நீங்க இப்படி பண்றீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு தேவரீர் இப்படி பண்றீங்களா அப்படின்னு கேட்கணும். தேவரீர் அப்படின்னு அட்ரஸ் பண்றது மரியாதையா பண்றதாக ஆகும். அதனால இன்னொருத்தரை அட்ரஸ் பண்ணும்பொழுது சுவாமி தேவரீர் அப்படின்லாம் சொல்லணும். இங்க வாங்கோ அப்படின்னு எப்படி கூப்பிடணும் ஒருத்தர அப்படின்னு கேட்டா எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அந்த எழுந்தருள வேண்டும் அப்படிங்கிறது டிஸ்டார்ட் ஆகி பேசி பேசி கொஞ்சம் ஷார்டன் ஆகி ஏழணும் அப்படின்னு ஆயிருக்கு. சுவாமி தேவரீர் இங்க ஏழணும் அப்படின்னு சொல்லணும். எழுந்தருள வேண்டும் அப்படிங்கிறது பிளீஸ் கம் ஹியர் அப்படிங்கறதுக்கான டேர்ம். அதுக்கப்புறம் நன்றி சொல்லணும் ஒருத்தருக்கு, தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா தன்யோஸ்மி அப்படின்னு புருஷாலும் தன்யாஸ்மி அப்படின்னு ஸ்திரீகளும் சொல்லணும். இப்படி இதெல்லாம் கிரீட்டிங் ஈச் அதர், இன்ட்ரடியூசிங் ஆர் செல்ஸ் டு ஒன் அனதர் அப்படிங்கிற கான்டெக்ஸ்டில் இந்த அஞ்சு விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஒன்று அடியேன், அடுத்தது சுவாமி, அடுத்தது தேவரீர், அப்புறம் எழுந்தருள வேண்டும், அப்புறம் தன்யோஸ்மி தன்யாஸ்மி. அடுத்தபடியாக இப்போ நம்ம நிறைய பெருமாள் புஸ்தகங்கள்லாம் யூஸ் பண்றோம், பார்க்கறோம். பெருமாள் சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் எல்லாம் எப்படி நம்ம சொல்லணும், புஸ்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஸ்ரீகோஷம் அப்படின்னு சொல்றது இன்னொரு அழகான வார்த்தை. ஸ்ரீகோஷம் அப்படின்னா புக் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்ரீகோஷத்துல எழுதப்பட்ட வாக்குகள், அதாவது பாசுரங்களோ ஸ்தோத்திரங்களோ, அதுக்கெல்லாம் ஸ்ரீ சூக்திகள் அப்படின்னு பேர். சம்பிரதாய புஸ்தகங்களுக்கு ஸ்ரீகோஷம்னு பேரு. அந்த ஸ்ரீகோஷத்துல இருக்கிற பதங்களுக்கு வேர்ட்ஸுக்கு ஸ்ரீ சூக்திகள் அப்படின்னு பேர். ஆழ்வாராச்சாரியாருடைய ஸ்ரீ சூக்திகள் அப்படின்னு சொல்லுவோம். திவ்ய பிரபந்தங்கள்லாம் ஆழ்வார்கள் ஸ்ரீ சூக்திகள், அந்த மாதிரி ஆச்சாரியாள்லாம் பண்ண ஸ்ரீ சூக்திகளும் உண்டு, ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்கள் எல்லாமே உண்டு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கான்வர்சேஷன் பார்த்தோம், ஒரு ரெக்கார்டட் கான்வர்சேஷன். இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ஒத்தருக்கு ஒத்தர் எப்படி பேசியிருந்தா அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இன்னைக்கு அடி என்ன பிளே பண்ண போறது இல்லை, ஏன்னா குழந்தைகளே நீங்களே பேசி காட்ட போறேன். இதுக்கப்புறம் ஆத்துல நம்ம பிரயோகப்படுத்துற பரிபாஷைய பார்த்தோம், பரிபாஷை அட்கோம். அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆத்துல இருக்கிற பெருமாள் சந்நிதிக்கு, பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடத்துக்கு அந்த மண்டபம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு கோயில் ஆழ்வார் அப்படின்னு பேர். கோயிலாழ்வாருக்குள்ள இருக்கிற எம்பெருமானை தினம் நம்ம ஆத்துல இருக்கிற பெரியவா திருவாராதனம் பண்ணுவா. பெருமாளுக்கு பண்ற பூஜைய திருவாராதனம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் சாம்பிரதாயிகமான வார்த்தை. திருவாராதனத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா பெருமாளுக்கு அமுது சேமிப்பது, அதாவது பெருமாளுக்கு தளிக பண்ணி அதை சமர்ப்பிக்கணும். அமுது சேவிப்பது இல்ல அம்சை பண்றது அப்படின்னு, எப்படி எழுந்தருள வேண்டும் டிஸ்டார்ட் ஆகி ஏழணுமாச்சோ அந்த மாதிரி அமுது சேவிப்பது அப்படிங்கிறது அம்சை பண்றது அப்படின்னு மாறி போச்சு. அதாவது பெருமாளுக்கு பண்ண பதார்த்தங்களை, தளிக பண்ண பதார்த்தங்களை சமர்ப்பிப்பது, இல்ல பழங்கள் சமர்ப்பிப்பது, எதுவா இருந்தாலும் அதுக்கு அமுது சேவிப்பது அப்படின்னு பேரு. டு ஆஃபர் எனி திங் டு ஈட் ஃபார் பெருமாள். அடுத்தது சாதாரணமாவே ஜலத்தை தீர்த்தம் அப்படின்னு சொல்றது வழக்கம். சாப்பிடுற தீர்த்தம் அது வெறும் தீர்த்தம், பெருமாள் தீர்த்தம்னா பெருமாள் தீர்த்தம் ஸ்பெசிபிக்கா சொல்லணும். ஒருத்தர்கிட்ட இதை வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கோங்கோ அப்படின்னா எப்படி சொல்லணும், ஒருத்த பெருமாள் தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியனுடைய பாதுகைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம், பெருமாள் தீர்த்தம் திருவாராதனத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற தீர்த்தம்.
பாதுகாராஜனம் பண்ணிட்டு கிடைக்கிற தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம். வெறுமை நம்ம சாப்பிடுற ஜலம் இல்ல உபயோகப்படுத்துற ஜலம் தீர்த்தம். அதுக்கப்புறம் மகான்களுடைய கிரகங்களுக்கு திருமாளிகை அப்படின்னு பேர். ஒரு ஆச்சாரியனுடைய ஆகம் இருக்குன்னா அது ஆச்சாரியன் திருமாளிகை அப்படின்னு சொல்றது வழக்கம். அதுக்கப்புறம் குக்டு ஃபுட் அப்படிங்கிறதுக்கு தளிகை அப்படின்னு சொல்றது வழக்கம். சமையல் அப்படின்னா நம்ம சம்பிரதாயத்துல சொல்றது இல்ல, தளிகை பண்றது அப்படின்னு தான் சொல்லுவோம். தளிகை ஆயிடுத்தா அப்படின்னு தான் கேட்போம். சோ தளிகை அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதே போல ஒருத்தருக்கு சர்வ் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சாதிப்பது, சாதிக்கிறது அப்படின்னு சொல்லுவா. இப்போ பிரசாதம் சாதிக்கலாமா, சாத்துமது சாதிக்கலாமா அப்படின்னு தான் கேட்பா கிரகங்கள்ல. போடட்டுமா, சாதம் போடட்டுமா அப்படின்னா பரிபாஷையில சொல்றது இல்லை. சாதிக்கலாமா அப்படின்னு கேக்குறது தான் வழக்கம். அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும், அழகா இருக்கும் கேட்க. அதே மாதிரி இப்போ கீர் இல்லைன்னா பாயசம் பண்ணிருக்கா அப்படின்னா அதை கீர் பாயசம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் திருக்கண்ணமுது அப்படின்னு சொல்றது இன்னும் அழகா இருக்கும். பரிபாஷையில பாயசத்துக்கு திருக்கண்ணமுது அப்படின்னு பேர். அதே மாதிரி ஒரு பெரிய ஃபீஸ்ட் நடத்துறோம். இப்ப சங்கோஷ்டியில எல்லா பாகவதாலும் வரப்போறா, அவளுக்கெல்லாம் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ததியாராதனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம், டிவைன் ஃபீஸ்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நல்ல பொழுது போக்கணும் அப்படின்னா சம்பிரதாய கிரந்தங்களை, சம்பிரதாய ஸ்ரீகோஷங்களை ஆச்சாரியன் கிட்ட வாசிக்கணும். அந்த நல்ல பொழுதுபோக்குக்கு, குட் யூஸ் ஆஃப் டைம்க்கு காலக்ஷேபம் அப்படின்னு பேர். இப்படியாக சில வார்த்தைகள் ஆத்து பரிபாஷையில நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷனும் பார்த்தோம், ஆத்து பரிபாஷை நிமித்தமா ஒரு கான்வர்சேஷன் பார்த்தோம். இப்போ அடியனுடைய க்வெஸ்சன் என்னன்னா, 2021 பேட்ச்ல இருந்து இருக்கிற குழந்தைகள் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கு? ரெண்டு குழந்தைகள் பேர் பேரா வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடியன். சோ மாதவன் கேசவ், கேசவாச்சார் சுவாமி. பாகத்ல திருவாரதம் நடந்திருக்கு அடியேன். பெருமாளுக்கு திருவாரதம் நடந்திருக்கு அடியேன். அடியேன் தேவதி வந்து சேவிக்கலாம் அடியேன். ராஜ்யம் அடியேன். ஆஹா, பெருமாள் எவ்வளவு அற்புதமா இருக்கு, கோயில் ஆழ்வார் எவ்வளவு அற்புதமா இருக்காரு அடியேன். அடியேன் ஒன்னு 5 நிமிஷத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் ஆயி தனிக்க ஆயிரம் அம்சம் ஆயிடும் அடியேன். அடேன் அடேன் பெருமாள் ஸ்ரீபாரதி விதித்தான் கறிக்கணும் அடியேன். அடியேன் அடியேன் பாக்கியம் அடியேன். அடியேன் கொஞ்சம் ஸ்ரீபாதி தீர்த்தமும் பெருமாள் தீர்த்தமும் அவசியம் ஸ்வீகரிக்கிறேன் அடியேன். அடியேன் தன்யாஸ்மியன். அடியேன் தரியாராதனா. அடியேன் தரியாராதனா. அடேன் தரியாராதனாக்கும் அடியேன். அடியேன் அவசியம் அடியேன். பாகவசனிய நியமனம் அடியேன். அடியேன் தன்யாஸ்ரீ சுவாமி அடியேன். தன்யாஸ்ரீ அடியேன்.
ஆச்சரியமா பரிபாஷையில பரிமாறிண்டது விஷயங்களை கேசவ சுவாமியும் மாதவ சுவாமியும். பரம ஆச்சரியம். தரியாரா அந்த நடக்க போறதா? அடியேனு வரலாமா மாதவ சுவாமி? அடியேனுக்கு அனுமதி உண்டா? அடியேன் வரலாம். அடியேன் அடியேன் பாக்யம். அடியேன் அவசியம் வரேன். அடியேன் அடியேன் ரொம்ப சந்தோஷம். அடுத்தது ஸ்ரவன் சீனிகா. சரியா கேக்கலமா? ரொம்ப ஃபீபிளா இருக்கு. இன்னும் கொஞ்சம் லவுடரா பேசுங்க, அப்ப கேக்கும். அடியன் ஸ்ரவன் ராமானுஜதாசன். அடியன் சுந்த ராமானுஜதாசன். அடியன் சுவாமி, அடியன் ஸ்ரவன் சீனிக்கா சரியா ஆடுபிளா இல்லம்மா? ஸ்ரவன் சீனிக்கா சரியா கேக்கல. அதான் அடியன் கேக்கல. கொஞ்சம் கத்தி பேசுங்கம்மா. சவன் ஸ்ரீனிகா நீங்க முடிச்சிருங்க, அப்புறம் பேசலாம். சுதர்ஷன் ஸ்ரீயா நன்யாசு சொல்லி முடிச்சிட்டா? சரி, சுதர்ஷன் அண்ட் ஸ்ரீயா சொல்லுங்க. ஸ்ரீமதி வித்யா என்ன சொல்லிட்டு இருந்தது? இல்ல இல்ல, அவ ரெண்டு பேருமே மியூட் பண்ணிட்டு போயிட்டா அடியன். சுதர்ஷனும் அதனாலதான் யாராவது ஒருத்தர் செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். அடியன் சுதர்ஷன் ஸ்ரீயா நீங்க வேணா சொல்லிடுங்க இப்போ. நீங்க அவசியம் எங்க ஆசைக்கு ஏறணும் சுவாமி. அவசியம் எங்க சுவாமி? இன்னைக்கு எங்க ஆசில பெருமாளுக்கு கதி திருவாராதனம் பண்ணிருக்கோம். அடியன் திரு கண்ணபோது பெருமாளுக்கு ஹம்சை பண்ணிருக்கோம். அடியன் நீங்கள் அவசியம் வந்து ஸ்வீகரிக்கணும் சுவாமி. அடியன் முதல்ல எனக்கு பெருமாள் தீர்த்தம் கொடுங்கோ, அதுக்கப்புறமா நான் திருக்கண்ணமன ஸ்வீகரிக்கிறேன். அவர் ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அவசியம் ஏறணும். ரொம்ப ஆச்சரியம். காலக்ஷேபத்துக்கு ஸ்ரீகோஷலாம் இருக்கா கிட்டக்க ஸ்ரீஆப்தன் சுவாமி? காலக்ஷேபத்துக்கு வேண்டிய ஸ்ரீகோஷம் இருக்கா தேவரீர்கிட்டக்க? இருக்கா? ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ ஸ்ரவன் ஸ்ரீனிக்கா திருப்பி வந்துட்டேலா? சரி, ஓகே, தட் வாஸ் வெரி நைஸ். ஸ்ரவன் ஸ்ரீனிக்கா திருப்பி வந்துட்டேல்னா பேசுங்க, இல்லனா we'll go ahead with the session. You can talk at the end. அடியே நான் வரலன்னு நினைக்கிறேன். we'll continue. ஆமா கடைசி இல்லடி. சவன் இல்லடி. சரி, no problem. கடைசியில பேசிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்தரா போவோம். ஓகே. சோ
ஆத்துல பரிபாஷை பார்த்துட்டோம், இப்ப கோவில் பரிபாஷை நம்ம பார்க்க வேண்டியது. இன்னைக்கு புதுசா பார்க்க வேண்டியது கோவில்ல இருக்கிற பரிபாஷை. முதல்ல கோவில்ல கதவு திறக்கிறார் அப்படிங்கறத எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, திருக்காப்பு நீக்குதல் அப்படின்னு சொல்லலாம். திருக்காப்பு நீக்கிட்டாளா அப்படின்னு கேட்கணும், கோவில் திறந்தாச்சா அப்படின்னு கேக்கிறத பரிபாஷையா கேட்கணும்னா திருக்காப்பு நீக்கியாச்சா அப்படின்னு கேட்கணும். அப்புறம் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவா. திருமஞ்சனம் அப்படிங்கறது என்னது? ஹோலி பாத், அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவா. பொதுவா அபிஷேகம் அப்படின்னாலும் ஹோலி பாத் தான், ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அதுக்கு அழகான ஒரு வார்த்தை இருக்கு, திருமஞ்சனம் அப்படின்னு பேர். மஞ்சனம் ஆட்டுறது அப்படின்னா அபிஷேகம் பண்றதுன்னு அர்த்தம். அதை எப்பவுமே மங்களகரமா பண்றது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வழக்கம். அதனாலதான் திருமஞ்சனத்துல மஞ்ச காப்பு இடுறது அப்படின்னு ஒரு ஸ்டெப் இருக்கும். அதனால த ஹோலி பாத் ஃபார் பெருமாள் இஸ் கால்ட் அஸ் திருமஞ்சனம். அதுக்கப்புறம் இந்த திருமஞ்சனம் பண்றச்சு பெருமாளுடைய வஸ்திரம்லாம் ஈரமாயிடும் இல்லையா. அந்த ஈரமான வஸ்திரத்திலிருந்து தீர்த்தத்தை பிழிஞ்சி கொடுப்பான், அது ரொம்ப வசதி. அதுக்கு ஈரவாடை தீர்த்தம்னு பேர். ஈரவாடை அப்படின்னா வெட் வஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். ஆடை, ஆடை அப்படின்னா வஸ்திரம், அதாவது கிளாத். அது ஈரமா இருக்கிறது ஈர ஆடை, ஈரவாடை. அந்த ஈரவாடை அப்படிங்கறதுல இருந்து கிடைக்கிற தீர்த்தம் ஈரவாட தீர்த்தம். இந்த ஈரவாட தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வசதி. ஏன்னா பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணப்பட்ட தீர்த்தம் அது தங்கி இருக்கும் இல்லையா அந்த வஸ்திரத்துல, இட் ஹோல்ஸ் வாட்டர். அதனால அதை புழிஞ்சி அதுல இருந்து எடுத்து கொடுத்தானா சாட்சாத்தா அந்த திருமேனியில பட்ட தீர்த்தம் நம்மளுக்கு நேரடியா கிடைக்கும். அந்த ஈரவாட தீர்த்தங்கிறது ரொம்ப வசதி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கோவில்ல தீர்த்தத்துக்கு அப்புறம் முக்கியமா ஒண்ணு கிடைக்கும், அது என்னது? அதுதான் ஷட்டாரி அப்படிங்கிறது. ஷட்டாரிய குடுக்கறா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஷட்டாரி சாதிக்கிறா அப்படின்னு சொல்லணும். ஷட்டாரி சாதிப்பது அப்படின்னு சொல்றது வழக்கம். என்ன காரணம்னு கேட்டா, இந்த ஷட்டாரி அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல, நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார் அப்படிங்கிறவரே ஷட்டாரி ரூபம் எடுத்துட்டு வந்திருக்க. ஷட்டாரி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பார்த்தா, இதோ இந்த படத்துல நம்மளால பார்க்க முடியறது. இது வந்து ஒரு இன்வெர்டட் லோட்டஸ் மாதிரி இருக்கு, அது மேல பெருமாளுடைய ரெண்டு பாதுக இருக்கு, திருவடி சின்னங்கள் மாதிரி ரெண்டு இருக்கு இல்லையா. சோ பெருமாளுடைய பாதுகை அப்படிங்கிறது நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரையே நம்ம சிரசால் தரிக்கிறோம். நம்ம தலைமையில நம்மாழ்வாரே வந்து உட்காண்டிருக்கு. நம்மாழ்வார் வந்தாதான் நமக்கு எல்லா ஞானமும் வரும். அதனால ஷட்டாரி ஆகிற நம்மாழ்வார மரியாதையோட எப்பொழுதும் சொல்லணும், ஷட்டாரி சாதிக்கிறது அப்படின்னு சொல்லணும். இன்னொரு சூக்ஷ்மமான விஷயம் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் குழந்தைகளா, எப்பவுமே ஷட்டாரி சாதிச்சுட்டு இருக்கிறச்சே மரியாதையோட நம்ம அந்த கோஷ்டியிலேருந்து கலையாம அங்கே இருக்கணும். இப்ப சப்போஸ் நம்ம மடத்துக்கெல்லாம் போறோம், சில சமயத்துல போறோம். இப்போ சமீபத்துல நடந்த ஒரு விஷயம், இப்போ திருநக்ஷத்திரத்துக்கு போயிருக்கும் பொழுது அப்போ நிறைய கூட்டம் இருந்தது. அப்ப ஐசிங்கர் ஷட்டாரி சாதிச்சுட்டு இருந்த கூட்டத்துக்கு பூர்த்தியா சாதிச்சு முடிக்கிற வரைக்கும் சில பேரால காக்க முடியல. அப்போ அப்படியே கிளம்பி போயிடலாமா, அவசரமா இருக்குன்னு கிளம்பி போலாமான்னு கேட்டா அப்படி பண்ணக்கூடாது, அது மரியாதை கிடையாது. ஷட்டாரி உள்ள ஏழற வரைக்கும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நகரக்கூடாது, அந்த கோஷ்டியில அங்கே இருக்கணும். அது ஒரு ரூல், ஷட்டாரிக்கு நம்ம கொடுக்கற மரியாதை. அதனால ஷட்டாரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப மரியாதையோட நடத்தணும். அத சாதிக்கிறது அப்படின்னு சொல்லணும், ஷட்டாரி கொடுக்கறது, ஷட்டாரி கொடுக்கறா அப்படின்னு சொல்லக்கூடாது, ஷட்டாரி சாதிக்கிறா, ஷட்டாரி சாதிப்பது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பெருமாளுடைய திருவாராதனத்துக்கு, திருவாராதனம்னா என்ன நம்ம பார்த்தோம், எப்படி ஆத்துல திருவாராதனமோ அதே மாதிரி கோவில்ல பெருமாளுக்கும் திருவாராதனம் தான் நடக்கும். அந்த திருவாராதனத்துக்குன்னு உபயோகப்படுத்தப்படுற கப்ஸுக்கு வட்டில் அப்படின்னு பேர்.
வட்டில் அப்படின்னு சொல்லுவா, வட்டில்னு சொல்லுவா. அந்த பாத்திரத்துக்கு வட்டில் அப்படின்னு பேரு. ஸ்பூன் மாதிரி ஒன்னு இருக்கே அதுக்கு உத்ரணி அப்படின்னு பேரு. அடுத்தபடியாக பெருமாள் வெளியில வரர் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப பெருமாள் செஷன்ல நம்ம பார்த்தோம், உள்ள ஒரு பெருமாள் இருப்பர், வெளியில அப்பப்போ ஒரு பெருமாள் கிளம்பி வருவர் இல்லையா. உள்ள இருக்கிற பெருமாளுக்கு என்ன பேரு? மூலவர், மூலமூர்த்தி அப்படின்னு பேரு. அவர் எப்பவுமே கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே இருப்பார், கோவிலுக்குள்ளேயே இருப்பார், வெளியிலேயே வரமாட்டார். இன்னொரு பெருமாள் வெளியில வெளியில கிளம்பி வந்து வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார். அவருக்கு தான் உற்சவங்கள்லாம் நடக்கும், அதனால அவருக்கு உற்சவர்னு பேரு. அந்த உற்சவர் வெளியில கிளம்பி வர ப்ரொசஷனுக்கு, அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா புறப்பாடு அப்படின்னு பேரு. பெருமாளுக்கு புறப்பாடு நடக்கிறது, பெருமாள் புறப்பாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவாள்லாம். புறப்பாட்டுக்கு போலானா பெருமாள் வெளியில எழுந்திரிச்சே பின்னாடியே நம்மளும் போலாம். பெருமாள் புறப்பட்டு போற, புறப்பட்டு போறதுன்னா கிளம்பி போறதுன்னு அர்த்தம். அப்படி கிளம்பி எதுக்காக போறார்? எல்லாருக்கும் போய் போய் அனுகிரகம் பண்றதுக்காக போறார். இப்ப சம்டைம்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கிறது, நம்மளால கோவிலுக்கு போக முடியல, பிஸியா இருக்கும் அப்படின்னா பெருமாளே வந்து சேவை சாதிப்பார் புறப்பாடு. அந்த மாதிரி கிருப்பையோட வர்றதுக்கு புறப்பாடு அப்படின்னு பேர். புறப்பாடாயி திருப்பி கோவிலுக்குள்ள போவார் இல்லையா பெருமாள், அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, திருப்பி போறார், அதனால அதுக்கு திரும்புகால் அப்படின்னு பேரு. திரும்புகால் இருக்கணும், இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. திரும்புகால் அப்படின்னு பேர். திரும்புகால்னா புறப்பாட்டுல இருந்து திரும்பி போறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த புறப்பாடுலாம் நடக்கிறச்சே இல்ல பெருமாள் உள்ள ஏழு இருக்கிறச்சே கூட இந்த விசிறிய வச்சு இப்படி ஆட்டின்னு இருப்பா. இப்போ கோவிலுக்குள்ள கொஞ்சம் இறுக்கமாதான் இருக்கும், கொஞ்சம் வேர்த்து கொட்டும் இல்லையா, அப்ப பெருமாளுக்கும் அப்படி இருக்கும். அதனால அவருக்கு கூலா இருக்கணும், அவருக்கு ஒரு உபச்சாரம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த விசிறிய வீசின்னு இருப்பா. இந்த விசிறிக்கு திருவால வட்டம் அப்படின்னு பேரு. இந்த திருவால வட்ட கைங்கரியம் அப்படின்னு சொல்லுவா. தி பெருமாளுக்கு விசிற கைங்கரியத்தை, அந்த சேவைய திருவால வட்ட கைங்கரியம் அப்படின்னு சொல்லுவா. திருவால வட்ட கைங்கரியத்துக்குன்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார், அவரோட திருநாமம் திருக்கட்சி நம்பிகள் அப்படிங்கிறது. ஸ்லைட்ல இல்ல, ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த கிளாஸ்ல கேப்பேன். திருவால வட்ட கைங்கரியம் பண்ணினத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்தவர் யாரு? திருக்கட்சி நம்பிகள், சரியா. அதுக்கப்புறம் இன்னொரு விசிறி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுக்கு வெண்சாமரம் அப்படின்னு பேரு. ஒயிட் கலர்ல இருக்கும், சாமரம் அப்படின்னு இதுக்கு பேரு. இப்படி புஷியா இருக்கும், இந்த இடத்துல பார்க்க முடியறது நம்மளால ஸ்கிரீன்ல. இந்த மாதிரி இருக்கிற விசிறிக்கு, ஃபேனுக்கு வெண்சாமரம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் பெருமாள் வெளியில எழுறச்சே எப்படி வருவார்? சில சமயத்துல கருடன் மேல வருவார், கருட வாகனத்துல வருவார், கருட சேவையா நம்ம சேவிப்போம். சில சமயத்துல ஹனுமார் மேல வருவார், ஹனுமந்த வாகனம்னு நம்ம சேவிப்போம். சில சமயத்துல சிங்கத்து மேல வருவார், சிம்ம வாகனம்னு நம்ம சேவிப்போம். சில சமயத்துல எந்த வாகனமுமே இல்லாம வெறும் எப்படி வருவர்? தோல் மேல ஏழி வருவர். தோல் மேல டைரக்டா பெருமாளை ஏழை பண்ண முடியாது இல்லையா, அதனால ரெண்டு ராட் வச்சு அது மேல ஒரு ட்ரே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு தோளுக்கு இனியான் அப்படின்னு பேர். தோளுக்கு இனியான் அப்படின்னா நம்மளாம் அதை தோளால தரிக்கிறோம் இல்லையா, ஷோல்டர்ஸால கேரி பண்றா பெருமாள். அந்த ஷோல்டருக்கு, அந்த தோளுக்கு பெருமாளை தூக்குறது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், அதனால அதுக்கு தோளுக்கு இனியான் அப்படின்னு பேர். பெருமாளை புறப்பாட்டுல வாகனம் இல்லாம ஏழை பண்றச்சு எது மேல ஏழை பண்ணுவோம்? தோளுக்கு இனியான் மேல ஏழை பண்ணுவோம். இந்த தோளுக்கினியான்ல பெருமாளை தூக்கிண்டு வரவாளுக்கு ஒரு பேர் உண்டு. அவளுக்கெல்லாம் என்ன பேருனா ஸ்ரீபாதம் தாங்கின்னு பேர். ஏன்னா பெருமாளை தரிக்கிறான், பெருமாளுடைய திருவடிய திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் பூர்த்தியா பெருமாளை தரிச்சுட்டு இருக்கா. இவாளுக்கு ஸ்ரீபாதம் தாங்கி, ஸ்ரீபாதம் தாங்கிகள் அப்படின்னு. இப்போ அடியன் வில் ஜஸ்ட் ரிவைஸ் சோ தட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சோ குழந்தைகளா, கோவில் பரிபாஷையில நம்ம முதல்ல கத்துண்டது கோவில் கதவை திறக்கிறதுக்கு திருக்காப்பு நீக்குதல் அப்படின்னு பேரு.
பெருமாளுடைய அபிஷேகத்துக்கு ஹோலி பாத்க்கு திருமஞ்சனம்னு பேரு. அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை பெருமாள் திருமேனியில சேர்த்த உடனே அவருடைய வஸ்திரம் எல்லாம் ஈரமாயிடும், அதுக்கு ஈரவாடைன்னு பேரு. பெருமாளுடைய விக்கிரகத்தை திருமேனின்னு சொல்லணும், இதுவும் நம்ம படிச்சிருக்கோம் பெருமாள் செஷன்ல, ஜஸ்ட் ஞாபகப்படுத்தினேன். அடுத்தபடியாக பெருமாள் தீர்த்தம் கிடைச்ச பிறகு நமக்கு கிடைக்கிறது ஷட்டாரி. அந்த ஷட்டாரி சாதிக்கிறது அப்படின்னு மரியாதையா சொல்லணும். பெருமாள் திருவாராதனத்துல யூஸ் பண்ணப்படுற பாத்திரத்துக்கு வட்டில்னு பேரு, ஸ்பூன் மாதிரி இருக்கிறதுக்கு உஜ்ஜினின்னு பேரு. பெருமாள் வெளியில ஏழும் பொழுது அந்த ப்ரொசஷனுக்கு புறப்பாடுன்னு பேரு, அவர் திரும்பி ஏழுறதுக்கு திரும்புகால்னு பேரு. பெருமாளுக்கு வீசப்படுற ஒரு டைப் ஆஃப் விசிறிக்கு திருவால வட்டம்னு பேரு, இன்னொரு டைப் ஆஃப் விசிறிக்கு வெண்சாமரம்னு பேரு. பெருமாளை வாகனம் இல்லாம வெறுமை ஏழ பண்ணோம்னா தோழுக்கினியான் மேல ஏழ பண்ணுவோம். தோழுக்கினியான்ல பெருமாளை தூக்கிண்டு வரவாளுக்கு ஸ்ரீபாதம் தாங்கள் அப்படின்னு பேரு. மேல போலாம். என்ன டவுட் அடியேன் சொல்லுங்க. அப்படியா அடியேன், ரொம்ப சந்தோஷம் அடியேன். பெருமாள் வீசிருக்கேலா, பெரிய பாக்கியம் தேவரி இருக்கு, ரொம்ப சந்தோஷம் அடியேன். மேல போலாமா? இப்போ பெருமாளுக்கு கோவில்கள்ல தலிகை பண்ணுவா இல்லையா? எங்க தலிகை பண்ணுவா? கோவிலுடைய கிச்சன்ல தலிகை பண்ணுவா. கோவிலுடைய கிச்சனுக்கு திருமடைப்பள்ளி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் இந்த திருமடப்பள்ளிக்கும் பெருமாள் சன்னதிக்கும் நடுவுல ஒரு ஏரியா இருக்கும், அதுக்கு அரங்கு அப்படின்னு பேரு. இப்ப பெரிய கோயில்கள்ல எல்லாம் நிறைய ஏரியாஸ் இருக்கும், அந்த மாதிரி ஜென்ரலி சின்ன சன்னிதிகள் இருந்ததுன்னா நடுவுல ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா இருக்கும், அதுக்கு அரங்குன்னு பேர். இதுக்கப்புறம் பெருமாள் முன்னாடி பிரபந்தம் சேவிக்கிறோம் இல்லையா, அதுக்கு சேவா காலம் பண்றது அப்படின்னு பேர். இப்ப பெருமாள் முன்னாடி டைரக்டா சேவிக்க முடிஞ்சா ரொம்ப வசதி, சில சமயத்துல அது பண்ண முடியறது இல்ல. அப்ப என்ன பண்றோம் நம்ம, திருநட்சத்திரங்கள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஆன்லைன்ல நம்ம சேவா காலம் பண்றோம். பிரபந்தங்கள் சேவிக்கிறோம்னா அதுக்கு சேவா காலம் பண்றோம் அப்படிங்கிற பேர் உண்டு. டைரக்டா கோவில்கள்ல பண்றது சேவா காலமா இருந்தது, இப்போ அது ஆன்லைன் மோட்லயும் வந்து கொடுத்து மொத்தத்துல பெருமாளுக்காக பிரபந்தங்கள் சேவிச்சோம்னா அதுக்கு பேர் சேவா காலம். அதாவது ரெசிட்டேஷனா நம்ம பண்றது. இப்போ இந்த இடத்துல அவசியம் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் குழந்தைகளா, ஆத்துல நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க இல்லையா பிரபந்தங்களை, அந்த பிராக்டிஸ்க்கு சேவா காலம்னு பேருக்கிறேன். பிராக்டிஸ்க்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா உரு சொல்றது அப்படின்னு பேரு. உரு சொல்றதுன்னா டு ரிசைட் அண்ட் பிராக்டிஸ். இன்னொரு வார்த்தை ஒண்ணு இருக்கு, திருவ சொல்றது அப்படின்னு சொல்லுவா. திருவ சொல்றதுன்னா என்னன்னு கேட்டா ரிப்பீட்டடா ஒரே பாசுரத்தை திருப்பி 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 சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்ரீஸ்துதி நடந்தது, ஸ்ரீஸ்துதி கத்துண்டு முடிச்சாச்சு, சந்தையெல்லாம் ஆயிடுச்சு, ஆனா நம்மளுக்கு இன்னும் அவ்வளவு கரெக்டா வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டா திருவ சொல்லணும். திருவ சொல்லணும்னா மானாதீத பிரதிதேவாம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை ஃபைவ் டைம்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்தது ஆவிர்பாவா கலசலதா அப்படிங்கறத திருப்பி ஃபைவ் டைம்ஸ் சொல்லணும். அந்த ஃபைவ் டைம்ஸ் செகண்ட் ஸ்லோகாவை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகா அண்ட் செகண்ட் ஸ்லோகா சொல்லிட்டு அப்புறம் தேர்ட் ஸ்லோகாவுக்கு போய் ஃபைவ் டைம்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி எவ்ரி ஃபைவ் ஸ்லோகாஸ்க்கு ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஸ்லோகாலே ஃபிஃப்த் ஸ்லோகா வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டு சொல்லிட்டே போகணும். ஸோ அல்டிமேட்லி இந்த ப்ராசஸ்ல நம்ம வந்து ஈச் ஸ்லோகாவை 10 times ரிப்பீட் பண்ணுவோம். இதுக்கு திருவ சொல்றதுன்னு பேர். இதுதான் ப்ராசஸ் ஆஃப் டெல்லிங் திருவை. இப்படி சொன்னோம்னா நம்மளுக்கு எந்த பிரபந்தமா இருந்தாலும் ஸ்தோத்திரமா இருந்தாலும் கண்டிப்பா பைஹார்ட் ஆயிடும். ஸோ திருவ சொல்லி பைஹார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்போ ஸ்ரீசுத்தி ஃப்ளூயண்டா வந்துடுத்து அப்படின்னு வச்சுப்போம். இப்ப அடுத்த மாடியூலுக்கு போயாச்சு, அடுத்தது இப்ப சுதர்ஷன அஷ்டகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா
அப்போ நம்ம ஸ்ரீ ஸ்துதியை ரிவைஸ் பண்ணணும் இல்லையா, டெய்லி ரிவைஸ் பண்ணணும். அந்த டெய்லி ரிவிஷன், டெய்லி அதை சொல்றதுக்கு உரு சொல்றதுன்னு பேர். இதே நம்மள ஒரு நாள் ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்ரீ ஸ்துதி பாராயணம் பண்றதுக்கு கூப்பிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம ஜிஎஸ்பிக்கல. அப்போ ஸ்ரீ ஸ்துதிய சேவா காலத்துல பாராயணத்துல நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லணும். சோ ஆஸ் அ ஃபார்மல் ப்ராசஸ் நம்ம எப்போ பிரபந்தத்தையோ ஸ்தோத்திரத்தையோ சொல்றோமோ அத சேவா காலம் பண்றது, பாராயணம் பண்றது அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆத்துல நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு உரு சொல்றதுன்னு பேர். சோ கோயிங் ஃபர்தர், இப்போ பெருமாளுக்கு எப்பவுமே ஆர்த்தி காட்டுவா புறப்பாடுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அந்த ஆர்த்திக்கு திருவந்தி காப்பு அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பெருமாள் கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்காரு இல்லையா, அந்த கர்ப்பகிரகத்துக்கு மேல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதோ இந்த பிக்சர்ல நம்மளுக்கு தெரியுது, இது ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பிரணவாக்கார விமானம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு விமானம் அப்படின்னு பேர். அந்த விமானத்துக்குள்ள இருக்கிறதுக்கு கர்ப்பகிரகம் மூலஸ்தானம்னு பேரு. இது நம்ம ஏற்கனவே பெருமாள் செஷன்ல பாத்திருக்கோம், மூலவர் இருக்கிற இடம் கர்ப்பகிரகம். அதுக்கப்புறம் சேவா காலம் நடந்து முடிஞ்ச பிறகு கடைசியில என்ன நடக்கும், சாத்து முறை நடக்கும். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ உருக்கும் சேவா காலத்துக்கும் இன்னொரு ஒரு டிஃபரன்ஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். குரு சொல்றச்சு ஆத்துல நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பாவை சொல்றோம்னா மார்கழியிலேந்து ஆரம்பிச்சு கடைசியில வங்கக்கடல் வரைக்கும் சொல்லி முடிச்சிருவோம். வேற சேவா காலம் பண்றச்சு என்ன பண்ணுவோம், மார்கழியில ஆரம்பிச்சு கரவைகளோட நிறுத்திடுவோம். அப்புறம் சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் கிடைந்த சாத்து முறையில சொல்லுவோம். சோ கன்க்ளூடிங் பார்ட்ஸ் ஆஃப் பிரபந்தம்ஸ் ஆர் ரிசைட்டட் டியூரிங் சாத்து முறை. சோ சாத்து முறை அப்படிங்கிறது கன்க்ளூடிங் பார்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கான்வர்சேஷன் கோவில் பரிபாஷை ரிலேட்டடா பார்க்கலாம். சுவாமி தேவரீர் கோவிலுக்கு ஏழுறதா? அடியேன் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அடியேனும் கூட வரலாமா? அவசியம், தேவாலயம் ஏழலாம். ஏழலாம். தேவரீரோட வந்தா நிறைய விஷயங்கள் கத்துக்க கிடைக்கும், அதனால கூட வரேன். அவசியம் ஏழலாம். கோவில பத்தியும் கோவில்ல இருக்கிற சில விஷயங்களை பத்தியும் உற்சவங்களை பத்தியும் அது எனக்கு சொல்லணும் சுவாமி. அப்படியே இப்ப கோட உற்சவம் நடந்துட்டு இருக்கு. பெருமாளுக்கு காத்தால திருக்காப்பு நீக்கி விஸ்வரூபமான உடனே பெருமாள் வசந்த மண்டபத்துக்கு ஏழுவர். அங்க போய் விசேஷமான திருமஞ்சனம், திருமஞ்சனங்கள் நவகலச திருமஞ்சனம் தான். ஒவ்வொரு திருமஞ்சனத்துக்கு ஒவ்வொரு கலசத்துக்கும் நடுவுல எல்லா உபச்சாரங்கள், சாமரம், விசிறி, திருவாலவட்டம், அதுக்கப்புறம் வந்து உபச்சாரங்கள்லாம் சமர்ப்பிச்சு ரொம்ப ஆச்சரியமா திருமஞ்சனம் நடக்கும். அந்த திருமஞ்சனம் முடிஞ்சப்புறம் ஈரவாடையில பெருமாளுக்கு தலிகை அம்சையாகும். ஈரவாடையில தலிகை அம்சையாகி நீராட்ட சேவையாகி தீர்த்த பிரசாத கோஷ்டி சாத்து முறையெல்லாம் நடக்கும். அப்புறம் பெருமாளுக்கு நல்லா அலங்காரங்கள் இது பண்ணி சாயங்காலம் புறப்பாடு, ரொம்ப விசேஷமான புறப்பாடு. பெருமாள் நல்லா சௌரி சாத்திண்டு நிறைய மல்லிகைப்பூவெல்லாம் சாத்திண்டு பின்னாடி பெருமாளுக்கு பின்பக்கத்துல மல்லிகைப்பூவாலேயே ஒரு பெரிய போர்வ வாட்டம்லாம் சாத்திருப்பார். ரொம்ப அழகான சேவை. ஸ்ரீபாதர் வங்கிகள்லாம் நல்லா பளிச்சுன்னு நல்லா திருமணங்கள்லாம் சாத்திண்டு ரொம்ப பெருமாள் அப்படியே நிதானமா அப்படி ஆடி ஆடி அந்த மஞ்சள் வெயில்ல ஏழுறத சேவிக்கிறதுக்கு கண்குள்ளா காட்சியா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள திரும்புகாலாகி திருவேந்தி காப்பாகும். திருவேந்தி காப்பாகி உள்ள பெருமாள் ஏழுவர். இது ரொம்ப விசேஷமான உற்சவம். கோட உற்சவம்ன்றது ரொம்ப பெருமாளுக்கு ரொம்ப அந்த தாபம், வெயில் தாபமான ஒரு சூழ்நிலையில ரொம்ப சீதளமான ஒரு இத திருமஞ்சனாதிகள் புஷ்பாதிகள்லாம் சமர்ப்பிச்சு ரொம்ப விசேஷமா நடக்கிறது. அவசியம் இந்த உற்சவத்திலாம் தேவெல்லாம் வந்து சேவிச்சு நான் கூட இருந்து சேவிக்கலாம். அந்த ரொம்ப நன்னா பெருமாளுடைய அழகையும் பெருமாளுடைய ஒரு அந்த வைபவத்தெல்லாம் சேவிச்சாக்க ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சுவாமி, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுண்டேன். தன்யாஸ்மி அடியேன். அவசியம் மேலே இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் வந்து அவசியம் கோவிலுக்கு அடிக்கடி வந்து பெருமாளை சேவிச்சு உற்சவாதிகள்ல தான் பெருமாளை சேவிக்கணும். அப்பதான் நிறைய விசேஷங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பரிவாட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டா நமக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி எல்லா பசங்களுக்கு சிறு குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு வாங்க, அவளுக்கு இதெல்லாம் தெரிவிச்சுட்டா நல்லா இருக்கும். அவசியம் சுவாமி. தன்யாஸ்மி சுவாமி. அடியேன். So that was a conversation about Paribhashai at temple.
சோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கான்வர்சேஷன் பிராக்டிஸ் தான். இப்போ இதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பரிபாஷை ரிலேட்டடா ஒரு கதை இருக்கு. நடாதூர் அம்மாள் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் யாரு அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன். சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியன் அப்புள்ளார், அப்புள்ளாருடைய ஆச்சாரியன் நடாதூர் அம்மாள். இந்த நடாதூர் அம்மாள் சின்ன வயசு குழந்தையா இருந்தார் ஒரு சமயத்துல. அப்போ அவருடைய அப்பா அவரை ஒரு ஆச்சாரியன் கிட்டக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சார். அப்போ அவ அப்பாவை தானே அழைச்சிட்டு போல, அவரால் அழைச்சிட்டு போக முடியல ஃபார் மெனி ரீசன்ஸ், அவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இவரே போனார் அந்த ஆச்சாரியனை நாடி. அந்த ஆச்சாரியன் யாருன்னு கேட்டா அவருக்கு எங்களாழ்வான் அப்படின்னு பேர். இந்த எங்களாழ்வானுடைய திருமாளிகைக்கு நடாதூர் அம்மாளானவர் போனார். நடாதூர் அம்மாளுக்கு பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் தான் நடாதூர் அம்மாளுங்கிற பேர் வந்தது. அவருக்கு சின்ன வயசுல பரதன் அப்படின்னு பேர். அதனால நடாதூர் அம்மாள் அப்படிங்கிறவர் எங்களாழ்வான் திருமாளிகை வாசல்ல போய் கதவை தட்டினார். அப்போ எங்களாழ்வான் பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருந்த, கதவுக்கு பின்னாடில இருந்து கேட்டார், யாருப்பா வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டார். அப்போ வெளியில இருக்கிற நடாதூர் அம்மாள் சொன்னார், நான் தான் வரதன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு உள்ள இருக்கிற எங்களாழ்வான், நான் செத்த பிறகு வா அப்படின்னு விட்டார். இது என்ன வார்த்தை இது, நான் செத்த பிறகுவான என்ன அர்த்தம், ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னா எப்படி அவரால் திருப்பி வர முடியும், அவர் போயே போயிட்டார் அப்படின்னா எப்படி வர முடியும் அப்படின்னு யோசிச்சார் இந்த நடாதூர் அம்மாள். அவருக்கு ஒன்றும் புரியல. அப்ப அவர் சின்ன பையன், அவருக்கு தெரியல. திருப்பி வந்தார். அவர்த்துக்கு வந்து அப்பா கிட்டக்க சொன்னார், அப்பா நீங்க போய் பார்க்க சொன்னாலே ஒரு ஆச்சாரியனை, அவர் போய் பார்த்தேன், அவர் நான் செத்த பிறகுவான்னு சொல்லிட்டார், என்ன அர்த்தம்னே எனக்கு புரியல, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, அதனால ஓடி வந்துட்டேன் அப்படின்னார். உடனே இந்த வரதனுடைய அப்பா, நடாதூர் அம்மாளுடைய அப்பா தேவராஜ மகாதேசிகன், அவருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லி கொடுத்தார். வரதா, நீ நான்னு சொல்லக்கூடாது கண்ணா, நான் அப்படின்னா என்ன அர்த்தம், ஈகோவோட நீ உன்னை பத்தி சொல்றன்னு அர்த்தம், அகங்காரத்தோட நீ உன்னை பத்தி சொல்லிட்டு இருக்கன்னு அர்த்தம். எப்படி சொல்லணும், பரிபாஷையில சொல்லணும்ப்பா, அடியேன் வரதன் வந்திருக்கேன்னு சொல்லணும். அப்படி சொல்லியிருந்தியானா உள்ள விட்டுருப்பார், இப்ப அப்படி போய் சொல்லி பாரு அப்படின்னுவார். உடனே இந்த வரதனும் அதாவது நடாதூர் அம்மாளும் ஓடி போய் எங்களாழ்வான் திருமாளிகை கதவை தட்டுவார். அடியேன் வரதன் வந்திருக்கேன்னுவார், வாப்பா அப்படின்னு ஆசையா கூப்பிட்டு எல்லா பாடமும் சொல்லி கொடுப்பார் எங்களாழ்வான். இந்த மாதிரி அடியேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு முக்கியம், பரிபாஷையா பேசுறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய கதைகளையும் நம்ம பார்க்கலாம். சோ இதுதான் வந்து பரிபாஷை செஷன். இப்போ அடுத்த கிளாஸ்ல, விச் வில் பி த வீக் ஆஃப்டர் நெக்ஸ்ட் 2 weeks டைம்ல, கோவில் பரிபாஷைய பிராக்டிஸ் பண்ணி பேசி காமிக்கணும். சரியா, கோவில்ல நடக்கிற சில விஷயங்களை பேசி காட்டணும். இப்போ அடியேன் வந்து சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கலாமா, உங்களை சில கேள்விகள் கேட்கிறேன். இப்ப நம்ம நடத்தின விஷயங்கள்ல இருந்தா, பெருமாளுடைய அபிஷேகத்துக்கு என்ன பேரு, என்ன சொல்லணும், பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லணுமா, திருமஞ்சனமடி. சரி, எல்லாராலையும் அனுமதி பண்ணி சொல்ல முடியலன்னா சாட்ல எழுதுங்க. சரியா, ஓ சூப்பர் அரியன். அதுக்கப்புறம் பெருமாளுடைய வெட் வஸ்திரத்துக்கு என்ன பேரு, சூப்பர் அடியன், நீரவாடை, சூப்பர் அடியன். அதுக்கப்புறம் பெருமாள் வெளியில கிளம்பி போறதுக்கு என்ன பேரு, சூப்பர். திரும்பி வர்றதுக்கு என்ன பேரு, சூப்பர் அடியன். சரி, அப்புறம் பெருமாள் முன்னாடி பிரபந்தம் ஸ்தோத்திரம்லாம் சேவிக்கிறதுக்கு என்ன பேரு, வெரி குட். ஆத்துல நம்ம அதைய சொன்னோம்னா, பிராக்டிஸ்க்கு சொன்னோம்னா அதுக்கு என்ன பேரு, உரு சொல்லுறது, சூப்பர். அந்த பிராக்டிஸே திருப்பி திருப்பி பண்ணி பை ஹார்ட் பண்ற ப்ராசஸ்க்கு என்ன
சூப்பர் எல்லாம் நான் சொல்றேன் நீங்களாம் தெரியுது திருவ உருவா எக்ஸலன்ட் ஓகே அதுக்கப்புறம் பெருமாளுடைய திருவாராதன பாத்திரத்துக்கு என்ன பேரு கப்புக்கு சூப்பர் ஸ்பூனுக்கு என்ன பேரு எல்லாமே நல்லா தெரியுது ரொம்ப சந்தோஷம் எக்ஸலண்டா எல்லாரும் படிச்சிருக்கேன் இப்போ ஒரு கதை சொன்னேன் அதுல நான் செத்த பிறகு வா அப்படின்னு சொன்ன ஆச்சாரியனுடைய பேர் என்ன எங்கள் ஆழ்வான் சூப்பர் அந்த எங்கள் ஆழ்வான் கிட்டக்க வந்து சேர்ந்த ஆச்சாரியன் பேர் என்ன நடாதூர் அம்மாள் நடாதூர் அம்மாளுடைய சைல்ட்ஹுட் நேம் என்ன சூப்பர் அடி நடாதூர் அம்மாளுடைய அப்பா பேர் என்ன அது ஒரு பேர் தான் அடி சொன்ன யார் கேட்டா ஸ்பெஷல் சூப்பர் அடியன் யார் அது வெரி நைஸ் டிராக்கர்ல ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தேரி இருக்கு டிராக்கர் ஃபில் பண்றீங்களா எல்லாரும் டிராக்கர் ஒழுங்கா ஃபில் பண்ற குழந்தைகளுக்கு டைம் டேபிள் போடுற குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்பெஷல் பிரைஸ் இருக்கு சங்கோஷ்டியில இல்லையா ஸோ டிராக்கர் ஃபில் பண்ணணும் டைம் டேபிள் போடணும் கிளாஸஸ்லாம் ரெகுலராக அட்டெண்ட் பண்ணணும் அப்புறம் ரெசிடேஷன்ல எல்லாம் மிஸ்டேக் இல்லாம சொல்லணும் அப்புறம் வரப்போற எக்ஸாம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் இப்போ எப்படி உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும் சங்கோஷ்டிக்குள்ள ஸோ அதுலேயும் ஏ ஸ்டார் பேண்டில் எல்லாரும் வரணும் சரியா இந்த மாதிரி இந்த கிரைடீரியாலாம் ஃபுல்ஃபில் பண்ற குழந்தைகளுக்குலாம் ஸ்பெஷல் ப்ரைஸ் காத்துன்னு இருக்கு சங்கோஷ்டியில் ஓகேவா வெரி குட் அடியன் ஃபில் பண்ற குழந்தைகள்லாம் சூப்பர் அடியன் எல்லாருமே ஃபில் பண்ணணும் சரியா சம்பிரதாய மஞ்சரி குழந்தைகள் எல்லாரும் பெஸ்டா இருக்கணும் ரைட் சரி ஸோ தட் இஸ் இட் ஃப்ரம் அடியன் ஃபார் டுடே வேற ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்தா கேளுங்க சங்கோஷ்டிக்கு அம்மா அப்பா கிட்ட சொல்லி பண்ணிக்கோங்க சரியா ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் வெல்கம் கிஃப்ட்ஸ் எல்லாம் காத்திருக்கு சோ வி நீட் டு நோ ஹவ் மெனி கிட்ஸ் ஆர் ஆக்சுவலி கம்மிங் அண்ட் வி விஷ் அண்ட் ஹோப் தட் ஈச் ஒன் ஆஃப் யூ கேன் மேக் இட் டு ஸ்ரீரங்கம் ஃபார் சங்கோஷ்டி It will be a beautiful experience. எல்லாரும் வாங்கோ ஜாலியா இருக்கும் ரொம்ப என்ன விஷயம் வேற ஒண்ணும் யாருக்கா டவுட் இருந்தது